திருவாரூர் தேர் அழகு, திருவிடை மருதூர் தெரு அழகு, மன்னார்குடி மதில் அழகு, வேதாரண்யம் விளக்கு அழகு என்று சொல்வார்கள். ஆனால் ஒன்றை சொல்லாமல் விட்டார்கள், நல்ல தமிழை ரசிப்பதில் திருப்பூர் ரசிகர்கள்தான் அழகு என்பதை நம் முன்னோர்கள் சொல்லாமல் விட்டார்கள். தம்பி வாய்த்தது ராமனுக்கு, தாரம் வாய்த்தது வள்ளுவனுக்கு, பிள்ளை வாய்த்தது சிறு தொண்டருக்கு, பேர் வாய்த்தது சடையப்ப வள்ளலுக்கு என்று சொல்வார்கள். ஆனால் ஒன்றை சொல்லாமல் விட்டார்கள், சிறந்த ஒரு நடுவராக திரு சுகிசிவம் அவர்கள் வாய்த்தது தமிழ் நாட்டுக்கு என்பதை முன்னோர்கள் சொல்லாமல் விட்டார்கள். திருப்பூர் மாநகரை அறிவு திருப்பூராக மாற்றியிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, தாய்க்குளங்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே ரெண்டு பேருமே வந்தாங்க, ரொம்ப சூப்பராக பேசினாங்க. அதுலேயும் எங்கள் ஐயா ராமச்சந்திரன் ஐயாவை நான் எதிர்த்து பேச முடியாது, ஏன்னா என்னை வளர்த்தவரே அவர் தான். நான் இன்னைக்கு என்ன பேசுகிறேனோ அது எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டது. அப்போ அது சரியாக இருந்தாலும் அதுக்கு அவர் தான் காரணம், தவறாக இருந்தாலும் அதுக்கு அவர் தான் காரணம் என்பதை நான் இந்த சபையிலே பணிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். யார் வளர்த்தாங்களோ அவங்களுக்கு துரோகம் பண்ணுறதான் உத்தரப்பிரதேச பாலிசின்னு பேசுறாங்க. என்ன துரோகம் பண்ணலை, அதில் உள்ள குறைகளை சொல்ல வந்திருக்கோம். ஐயா சொன்னாங்க, கோயிலில் போய் குத்து வழக்க திருடுறாயா பொம்பளை, என்ன மனவளம் இருக்கிறது, ஒரு நிமிஷம் கரண்ட் போயிட்டு வந்துட்டால் குத்து வழக்க திருடிட்டு போயிடறால. சரிங்க, ஐயா சொன்னது சரியாகவே இருக்கட்டும். கோவிலில் குத்து வழக்க திருடுறவ பொண்ணாக இருக்கிறா, கோயிலையே திருடுறது யாராக இருக்கிறாங்க? ஒருத்தன் கவிதை எழுதுனா சார், எங்கள் ஊர் தம்பி அமைச்சராவதற்கு முன்னால் கோவிலில் சாப்பிட்டார், அமைச்சரானதுக்கு பின்னால் கோயிலையே சாப்பிட்டார் அப்படின்னா. அது என்னத்தோ இல்லாத பஞ்சத்துக்கு குத்து வழக்கு தூக்கிட்டு போயிருக்குது. தல் கோயிலையே திருடிட்டு போகிறவங்களை நீங்கள் எந்த இனத்திலே சேர்ப்பீர்கள் என்பது எனக்கு புரியலை. இதில் நம்ம மோகன சுந்தரம் சார் வந்துக்கிட்டு, ஐஸ்வர்யா ராய் பாத்தியா ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்கா, உன அந்த அம்மா செவுட்டை கட்டி ரெண்டாவது அரையாமல் அவள் உங்களுக்கு துவைச்சி போடுவாளா, அவள் உங்களுக்கு சமைச்சு போடுவாளா, இது பெண்கள் குணம். அவங்க அப்படி சொன்னால் கூட அதை ஜாலியாக எடுத்திருக்காங்க. இதை கொஞ்சம் மாற்றி போட்டு சொல்லுங்கள். அந்த அம்மா சொல்லுது, அஜித்குமாரை பாருங்கள், ரெண்டு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் கூட அவர் எவ்வளோ ஜம்முன்னு தலை சூப்பராக இருக்காருன்னு அந்த அம்மா சொல்லட்டும், என்னங்க ஆகும், என்னங்க ஆகும், இதை உங்களால் யோசிக்கவாவது முடிகிறதா? ஒரு கணவனை தவிர இன்னொரு ஆண்மகனை ஒரு பேச்சுக்காவது பெண் புகழ்ந்து பேசினால் ஆண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? யாருமே சொல்ல மாட்டோம். எங்களுக்கு விஜய் பிடிச்சிருந்தாலும் சொல்ல மாட்டோம், என் வீட்டுக்காரராங்க சூப்பர் விஜய், என்னங்க சினிமா நடிகர் தானங்க, என் வீட்டுக்காரர் தாங்க ரியல் ஹீரோ எனக்கு என்று ஒரு பெண் சொல்வாள். ஆனால் ஆண் ஒருபோதும் அப்படி சொல்லவே மாட்டான், அந்த மனவளம் ஆண்களுக்கு கிடையாது. இதில் ரெண்டு பேருக்கும் வந்ததுலேருந்து ஒரு வருத்தம் புடவெடுக்கிறாங்க. என்ன சொல்ல வரீங்க, ஆம்பளைங்க வந்து உண்மை சொல்றாங்க, பொம்பளைங்க வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க? இல்ல இல்ல, யார் மனதையும் பாதிக்க கூடாது என்று பேசுகிறவள் பெண், அவ மனசு பாதிச்சாலும் பரவாயில்ல உண்மையை பேசுவேன்னு பேசுறது ஆண், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. புடவை எடுக்கிறது தான் ஒரு பிரச்சனையா பேசிக்கிட்டே இருக்காங்க. இது என்னங்க பிரச்சனை, கட்டிக்கிட்டதுதான் மகிழ்ச்சி தரல, கட்டிக்கிறதாவது ஒரு மகிழ்ச்சியை தரட்டுமேன்னு ஒரு சின்ன நட்பாசை, அந்த சந்தோஷம் கூட உங்களுக்கு பொறுக்கலை பாருங்க. பியூட்டி பார்லர் போறா, லிப்ஸ்டிக் போடுறா, இப்போ தெருவுக்கு தெரு இப்போ ஆண்களுக்கு பியூட்டி பார்லர் வந்திருக்கே, நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுறீங்க, பகவத்கீதையா படிச்சுட்டு வர்றீங்க? அன்னைக்கு எங்கள் சித்தப்பா பையங்க முடிய நல்லா இருந்த முடி இப்படி கரைச்சாமண்ட மாதிரி வெட்டிட்டு வந்திருக்கான். என்னடா இப்படி வெட்டியிருக்கேன்னா, இதுதான் ஸ்டெப் கட்டிங், இதுக்கு 3000 ரூபா அப்படின்னா. என் வீட்டுக்கார் வருத்தப்பட்டு சொன்னார், நம்ம ஊரில் தலையை வெட்டுறதுக்கு 2000 ரூபா தானடா, நீடா தலை முடிய வெட்டுறதுக்கு 3000 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு. இப்போ ஆண்களுடைய அந்த குறைகளை எல்லாம் அப்படி மறைச்சிருவாங்க, பெண்களுடைய சின்ன சின்ன குறைகளை விஸ்தாரமாக பேசுவதில் இந்த ஆண்கள் வல்லவர்கள் என்பதை இங்கேயும் அவர்கள் நினைவுபடுத்திட்டு போயிருக்கிறாங்க. பெண் என்பவள் எப்பயுமே ஒரு சுமை தாங்கியாகவே வாழ்ந்திருக்கிறாள் நடுவரவர்களே, மனவளம் யாருக்கு இருக்கிறது? பெண்களின் உரிமையை இந்த பூமியிலே, இந்த தமிழ்நாட்டிலே முதல் முதல பாடியவன் பாரதி. அந்த பாரதிக்கு ஆரம்பத்தில் மனம் வளம் இல்லைங்க, 1905வது வருடம் காங்கிரஸ் மாநாட்டுக்கு போறார் பாரதி, சகோதரி நிவேதிதாவை அன்னைக்கு தான் சந்திக்கிறார். அந்த அம்மா கேட்குறாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, மனைவி எல்லாம் வரலையா,
நான் சொல்கிறார், மனைவி இருக்கிறாங்க அவளுக்கு இதெல்லாம் புரியாது, அவளுக்கு இதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் கட்டுப்பட்டி அதிர்ந்து போயிட்டாங்கங்க. சகோதரி நிவேதிதா, ஏங்க உங்கள் வீட்டிலே முடங்கி கிடக்கிற பெண்ணுக்கு உன்னால் சுதந்திரம் வாங்கி தர முடியவில்லை என்றால் நீ இந்த மண்ணுக்கு எப்படியா சுதந்திரம் வாங்கி தருவாய்னு பாரதிக்கு மனவளம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தவள் ஒரு பெண் என்பதை தயவு செய்து இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குமணன் வாரி வாரி கொடுத்தான், பிரிஞ்சித்தனர் வாங்கி கொண்டு போய் மனைவியிடம் சொன்னாரே நம்மளுக்குன்னு வச்சுக்காதம்மா எல்லாருக்கும் கொடுன்னு. பிரிஞ்சித்தனர் மனைவி அதை மறுத்ததாக அந்த வரலாறு சொல்லலை, ஆனால் அள்ளி அள்ளி கொடுத்தான் இல்லையா குமணன், அவன் அவன் தம்பிக்கு பிடிக்கலங்க. குமணனை அடித்து துரத்திட்டு அவன் தலையை யாராவது வெட்டிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பணம் தருவேன் என்று சொன்ன மனம் வளம் இல்லாத ஒரு தம்பி குமணனுக்கு கூட பிறந்தவனாக இருந்தான் என்பதையும் நான் இந்த அவையிலே சுட்டி காட்ட விரும்புகிறேன். பாரதிதாசன் கடையத்தில் செல்லமாக இருக்காங்க, பார்க்க போகிறார் பாரதிதாசன் போகிறார். பேசிக்கிட்டு இருந்துட்டு கிளம்பும் போது செல்லம்மாளுடைய காலை தொட்டு வணங்குறார் பாரதிதாசன். கூட வந்த நண்பர்களுக்கெல்லாம் அதை தாங்கிக்க முடியல, ஏன்னா அவர் சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர், யார் காலையும் விழுந்து கிடக்கிற பழக்கம் அவங்களுக்கு பிடிக்காது. இன்னொன்று செல்லம்மா வயசில் கம்மி பாரதிதாசனுக்கும் அவங்க இளையவங்க, வெளியே வரும்போது கேட்குறாங்க ஏங்க செல்லம்மா காலையெல்லாம் விழணும்னு என்ன இருக்கா சின்ன பொண்ணு தானே. இப்போ தான் பாரதிதாசன் சொன்னார், அப்படி நினைக்காதீங்கப்பா, இந்த சின்னஞ்சிறிய பெண் தான் பாரதி என்கின்ற யுக கவிஞனை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது, செல்லம்மா இல்லைன்னா பாரதியே கிடையாதுனார் சார். இப்போ ஒவ்வொரு ஆண்மகனும் இன்றைக்கு நீங்கள் வெளியிலே கொடி கட்டி பறக்கிறீர்கள் என்றால் வீட்டிலே ஒரு சத்தமும் இல்லாமல் உங்கள் வெற்றிக்கு வேறாக நிற்கிற மனைவி தான் காரணம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் நம்முடைய வேதாத்ரி மகரிஷி சொன்னார், இந்த உலகத்திலே தந்தையர் தினம் இருக்கிறது, தாயார் தினம் இருக்கிறது, சுமங்கலி பூஜை என்கின்ற பெயரிலே கணவன் நல வேட்பு நாள் இருக்கிறது, ஆனால் மனைவிக்குன்னு ஒரு நாள் இருக்குதாயா? இது எவ்வளவு பெரிய நன்றி கெட்டத்தனம் என்று சொல்லி இனியாவது மனைவி நல வேட்பு தினம் என்ற ஒன்றை நாம் செய்ய வேண்டும் என்று தன் மனைவியின் மனவளம் எங்கே இருக்கிறது? ஒரு பெண்ணை ஒரு ஆண் அங்கீகரிக்கும் போதுதான் இருக்கிறது, அது எத்தனை ஆண்களுக்கு இருக்கிறது என்பதுதான் இங்கே எங்களுடைய கேள்வி. தன்னுடைய புகழை கூட ஆணுக்காக அன்னையிலிருந்து விட்டு கொடுக்கிறது பெண் தாங்க. நீங்க ராமாயணத்தை எடுத்துக்கோங்க, தீயில இறங்கிட்டு வந்தவ சீதை, ஆனா பேரெல்லாம் யாருக்கு? ராமனுக்கு. சீதை அதை பத்தி வருத்தமே பட மாட்டாங்க வச்சுக்கோயா, இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க ஆண்கள். வீட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வெற்றியா செஞ்சா கூட அதை கொண்டாட நினைக்கிற மனசு ஆண்கள் மனசு, ஆனா பெரிய பெரிய தியாகங்களை கூட சத்தமில்லாமல் செய்து கொண்டிருப்பது பெண்ணினுடைய மனசுங்க. சபையில அவமானப்படுத்தப்பட்டது பாஞ்சாலி, ஆனா பேரெல்லாம் யாருக்கு? மகாபாரதம்னாலே பஞ்ச பாண்டவர்கள், தர்ம சகோதரர்கள் அதானங்க பேரு. மனைவியை அடமானம் வச்சவர் தானே ஹரிச்சந்திரன், ஹரிச்சந்திரன் தான் இன்னைக்கும் உண்மை பேசுறவன்னா ஹரிச்சந்திரன். ஆனா அந்த சந்திரமதியுடைய பேர் எங்கேயாவது வந்திருக்கா? அவள் எவ்வளவு துயரத்தை தாங்கி இருப்பாள், ஒரு கணவன் அடமானம் வச்சுட்டு போயிட்டாங்க, இதுல யாருக்குங்க பெருமை, யாருங்க சிறந்தவன்? அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே, அதை ஏத்துக்கிட்டாலே அந்த சந்திரமதி என்கின்ற பேரே நமக்கு தெரியாது, ஆனா ஹரிச்சந்திரன்னா உலகம் முழுக்க தெரியும். கர்ப்பிணி மனைவியை நடுக்காட்டிலே விட்டு விட்டு வந்தவர் நலன், நலபாகம், நல சக்கரவர்த்தி, எல்லா பெருமையும் நலனுக்கு. காட்டிலே விட்டு விட்டு விடப்பட்ட தமயந்தியை பற்றி நமக்கு யாருக்கும் கவலை இல்லை, அதை பற்றி பெண்ணும் கவலைப்படவே இல்லை என்பதுதான் பெண்களின் மனவளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கைதட்டுங்கம்மா, அப்படியே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுத்துட்டோம் ஆம்பளைங்க நினைப்பாங்களா மாட்டாங்களா? இப்படியே நம்ம கட்சியை தோக்கடிச்சிருவீங்க போலயே. என்னங்க பேச்சு, ஆதி காலத்திலிருந்தே ஒரு பெண் தாங்க சுமை தாங்கியா இருந்திருக்கிறா? ஆதாரம் இன்றைக்கு வந்து இருக்கிறது. 36 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான்சேனியா அப்படிங்கிற இடத்துல லே டோலி அப்படின்னு ஒரு எரிமலை பக்கத்தில் உலகத்தின் முதல் ஜோடி நடந்து போன காலடி சுவடுகளை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நடந்து போயிருக்கிறாங்க. அந்த பாத சுவடு, அது எரிமலைங்கிறதுனால இன்னும் பாதுகாப்பாகவே அந்த சாம்பல்ல நடந்த பாத சுவடு இருக்குது. இது ஆராய்ச்சி பண்ண நம்ம அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல அழுத்தமாக பதிந்திருக்கிற பாதங்கள் ஒரு ஆணுக்குரியவை, இன்னொரு பக்கத்துல இன்னொரு ஜோடி கால் போகுது இல்லையா, அந்த பாதங்கள் லேசா சரிந்து குளிந்து காணப்படுகிறது, அது ஒரு பெண்ணின் பாதங்கள். ஏன் அப்படி சரிந்து குளிந்து காணப்படுது தெரியுமா? அவள் இடுப்பிலே ஒரு குழந்தையை தாங்கிக் கொண்டு நடந்திருக்க வேண்டும்.
லட்சம் வருஷங்களுக்கு முன்னால் முதன் முதலில் மனித இனம் நிமிர்ந்து நடந்ததற்கான அடையாளத்திலேயே ஒரு பெண்தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையை தாங்கி இருக்கிறாள் என்பதை இன்றைக்கு அறிவியல் நிரூபித்திருக்கிறது. நீங்க ஆண்கள் வீட்டில் தாங்க கணவனா இருப்பீங்க, வீட்டில் தாங்க தந்தையா இருப்பீங்க, வீட்டில் தான் மகனா இருப்பீங்க. ஆனால் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா எத்தனை ஆண் வீட்டை பத்தி கவலைப்பட்டிருக்கிறீங்க, எத்தனை ஆண் மனைவியை பத்தி நினைச்சிருக்கிறீங்க, எத்தனை பேர் பிள்ளைகளை பற்றி நினைத்திருக்கிறீர்கள். ஆனால் ஒரு பெண் வீட்டிலே இருந்தாலும் பெண்ணாகத்தான் இருப்பாள், வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் அவள் அம்மா, அவள் சகோதரி, அவள் மனைவி, அவள் மகள் என்கின்ற பொறுப்பை இதுக்கு ஒரு குறியீடு என்னால் அழகா சொல்ல முடியும். ஜான்சி ராணி லக்ஷ்மி பாயின்னு ஒரு அரசி இருந்தாங்கல்ல, அவங்களுடைய ஓவியம் நம்ம பார்த்துருப்போம். எப்படி இருப்பாங்க, ஒரு குதிரையில இந்த பக்கம் கேடை அந்த பக்கம் காட்டி கத்தியோட அப்படி நிற்பாங்க. அவங்க முதுகுல ஒரு குழந்தை இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஒரு குழந்தைய முதுகோட சேர்த்து கட்டியிருப்பாங்க. அதை நான் பார்க்கும் போதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே யோசிப்பேன், சில நேரம் நான் யோசிக்கவும் செய்வேன் நடுவர்களே, என்ன உங்க அணியில பேசுறேன் இல்லை, யோசிப்பேன் அவ்வளவு பெரிய மகாராணிக்கு பிள்ளையை ஒப்படைச்சி வெட்டு வருவதற்கு ஒரு ஏற்பாடு இல்லையா, எங்க வீட்டில் பார்த்துக்க மாட்டாங்களா, ராணியுடைய குழந்தைய பார்த்துக்க ஆட்களே இல்லையா, உண்மையிலே குழந்தையோட தான் அவங்க போர்க்களம் போயிருப்பாங்களா, அது எப்படி சாத்தியம், அவ்வளவு பேர் சுத்தி சுத்தி சண்டை போடும் போது குழந்தையை கட்டி கொண்டு எப்படி போரிட முடியும். நான் யோசிச்சு பார்த்தேன், இது உண்மையோ இல்லையோ, ஆனால் இது ஒரு பெண்ணிற்குரிய குறியீடு. அவள் மகாராணியாக இருந்தாலும், அவள் முதல்வராக இருந்தாலும், அவள் மிகப்பெரிய அந்தஸ்திலே இருந்தாலும், எங்கே போனாலும் நத்தை கூட்டை சுமந்து கொண்டு போவது போல ஒரு பெண் தன் வீட்டை சுமந்து கொண்டுதான் போகிறாள் என்பதற்கான மிகச்சிறந்த குறியீடு ஜான்சி ராணி லட்சுமி பாயுடைய அந்த போட்டோ அப்படிங்கிறத என்னால் நம்ப முடியும். எங்க கிராமத்துல ஒரு வழக்கம் உண்டுங்க, ரெண்டு கல், ஒன்று வந்து சுமை தாங்கி கல்லுன்னு ஒன்று இருக்கும், பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், போகிற வாரவங்களாம் தயிர் பனையை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு போவாங்க, கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நிறைய மூட்டைகள் இருந்ததுதான் முந்தி காலத்தில், அங்கே வந்து கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சுட்டு திரும்ப தூக்கிட்டு போவாங்க. அந்த சுமை தாங்கி கல் காலம் காலமாக நூற்றாண்டு நூற்றாண்டுகளாக எல்லாருடைய சுமையும் தாங்கும். அதே மாதிரி கிராமத்தில் இன்னொரு கல் இருக்கும், நடுகல் அப்படின்னு பேர். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் அந்த ஊர்லேருந்து ஒரு வீரன் போர்க்களத்துக்கு போய் போர் செஞ்சு தன் உயிரை இழந்திருப்பான், அவனுடைய நினைவாக இந்த நடுகல்லை நட்டு அந்த ஊரே போய் சாமி கும்பிடும் குலதெய்வமா. இந்த நடுகள் ஒரு ஆணின் நினைவு, இந்த சுமை தாங்கி கல் என்பதுதான் ஒரு பெண்ணின் அடையாளம். நூற்றாண்டு நூற்றாண்டாக சுமக்கப்பட்டாலும் சுமை தாங்கி ஒருபோதும் யாரும் கும்பிடுவதில்லை, அதை பற்றி சுமை தாங்கி வருத்தப்படுவதும் இல்லை. சுமை தாங்க பிறந்ததே இந்த பெண் ஜென்மம்தான் என்பதை ரொம்ப இயல்பாக எடுத்துக்கொண்டு போவதுதான் எங்களுடைய பெண் குணமாக இருக்கிறது. பெண்களுடைய வாழ்க்கை ரொம்ப சின்னது நீங்க நினைக்கிறீங்க, வீட்டில் என்ன வேலை பார்க்குறாங்க, ஆண்கள் ரொம்ப அசால்ட்டா சொல்லுவாங்க தெரியுமா, என்ன வேலை பார்த்துட்ட, சும்மா சோறு பொங்கி குழம்பு வச்சுட்டு அது ஒரு வேலையா, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா அப்படிம்பாங்க. ரஷ்ய நாடோடி கதையே ஒன்று இருக்குங்க, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ரஷ்யாவில் ஒரு கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவிக்கு ஒரே சண்டை. மனைவி சொல்றேன், வீட்டில் எவ்வளோ வேலை பார்க்க, என்ன 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 வேலை பார்க்குற, உன்னே அந்தம்மா சொன்னச்சு நிறையா பார்க்குறேன், சொல்லு என்ன, அது கோழி குஞ்சுகளெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறேன் கழுகு தூக்கிட்டு போகாமல், சரி அடுத்த வேலை என்ன, இந்த தயிர் பானையெல்லாம் கடைஞ்சி நான் மோராக்கி வைக்கிறேம்ல, அடுத்த வேலை சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு உங்களுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணுறேம்ல, வேற வேற அவ்வளோதான். இந்த மூணு வேலையை பார்த்துக்கிட்டு நீ இவ்வளோ ரவுஸ் பண்ணிக்கிட்டு இருக்கல, நீ இன்னைக்கு காட்டுக்கு போ, நீ விவசாயம் செய், இந்த வீட்டு வேலையை நான் பார்க்குறேன், யார் பெருசுன்னு பார்த்துருவோன்னாரு வீட்டால். உடனே அந்த அம்மா சரிதாமியா அப்படின்னு மம்பட்டியை தூக்கி தோளில் போட்டு அது போயிடுச்சு. நம்மால் உள்ளே வந்தார், சப்பாத்தியை பிசைஞ்சார், இந்த மூணு வேலையை பார்த்துக்கிட்டு இந்த பொம்பளைங்க என்ன வரத்து வந்திருக்குதுங்க அப்படின்ட்டு சப்பாத்தி மாவை பிணையும் போதே வெளியில் பார்க்குறாரு, கோழி ஒரு பக்கம் ஓடுது, கோழி குஞ்சுகள் நாலா பக்கமும் ஓடுது, சே இதனடா இப்படி பண்ணுது அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிச்சார். ஆண்கள் ரொம்ப அறிவாளி. ஒரு நீளமான கயரை எடுத்துகிட்டு வந்தார், ஒரு நுனியை கோழியுடைய காலில் கட்டினார், இன்னொரு நுனியை வரிசை அந்த கோழி குஞ்சுகளை சேர்த்து கட்டிட்டார். தனித்தனியாக ஓடக்கூடாதுல்ல, அம்மா காலோட இருந்துச்சுன்னா ஒற்றுமையாக இருக்கட்டும் சொல்லி விட்டுட்டு இவர் உள்ளே போய் சப்பாத்தி மாவை பிசைஞ்சிக்கிட்டு இருந்தார். தூரத்தில் இருந்து கழுவு பார்த்துச்சு, சே எவனோ ஒரு ஈனாவானா ஒரு அறிவாளி, தனித்தனியாக ஒவ்வொரு கோழி குஞ்சையும் போய் பிறக்க முடியாமல் ஒரு கயரை தொட்டாலே கொத்தோடு வர்ற மாதிரி பண்ணியிருக்கான்ப்பா, இன்னைக்கு செம்ம ஃபீஸ்ட் நமக்குன்ட்டு டபக்குன்னு தூக்கிட்டு போயிடுச்சு. எல்லாம் லப லபன்னு கத்திக்கிட்டு போகுது, ஐயோன்ட்டு வெளியில் ஓடி வந்தார் பாருங்க, இப்படி கோழி குஞ்சுகளை கழுகு தூக்கிட்டு போகுது. இவருக்கு அப்போ தான் ஒரு ஞாபகம் வந்தது, ஏன்னா ஆண்கள் அறிவாளி இல்லையா,
சப்பாத்தியா தோசை இது கல்லில் போட்டுட்டு ஓடுறதான் ஓடுற, ஏன் சும்மா ஓடணும்? இந்த தயிர் பானையை முதுகில் கட்டிட்டு ஓடணும்னா குழுங்குற குழுங்குல அதுவே மோரா மாறிடுமே, ஒருவேளை மிச்சமாச்சேன்னு தயிர் பானை எடுத்து முதுகில் கட்டிட்டு திடு திடுன்னு ஓடினார் பாருங்க. கழுகு ரொம்ப மழை உச்சியை தாண்டி போயிடுச்சு, அண்ணாந்து பார்த்துக்கிட்டே ஓடினார்ல, கல்லு தடிக்க குப்பரடிக்க விழுந்தாரு, தயிர் பானை உடஞ்சி போச்சு. ஏற்கனவே கோழியும் குஞ்சுகளையும் கழுகு தூக்கிட்டு போயிடுச்சு. சரி, காட்டு வேலைக்கு போயிட்டு வர்றவளுக்கு சாப்பிட்றதுக்காவது ஏதாவது கொடுப்போம்னு வீட்டுக்கு ஓடி வந்தார். ஏற்கனவே சப்பாத்தி காஞ்சி கருவாடா போச்சு. இப்போ வெறும் மூணு வேலைகளைத்தானே வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்க்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், அது உண்மை இல்லை. ஒவ்வொரு வேலைக்கு பின்னாலும் ஒரு பெண்ணினுடைய ஆழமான தியானமும் தியாகமும் மறைந்திருக்கிறது என்பதை இந்த அவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, கல்லூரி படிக்கும் போது ஒரு விஷயம் எங்க மேம் சொன்னாங்க, மனித பிரமிடு அப்படின்னு உன்னை உருவாக்குனாங்க, ஏழு பெண்களை வட்டமாக நிப்பாட்டிக்குவாங்க, அதுக்கு மேலே அவங்க தோல் மேலே ஏறி அஞ்சு பெண்கள் நிற்பாங்க, அவங்க தோளுக்கு மேலே மூணு பெண்கள் இப்படி இறுக்கி கட்டிக்குவாங்க, அவங்கள குனிய வச்சு ரெண்டு பெண்கள், அவங்களுக்கு மேலே ஒருத்தி நின்று தேசிய கொடியை ஆட்டுவா. இப்படி ஒரு மேடையில் மேலே இருக்கிற தேசிய கொடியை பார்த்து எல்லாரும் கைதட்டுவாங்க. அப்போ எங்கள் மேம் சொன்னாங்க, மேலே இருக்கிறவளை எல்லாரும் பார்த்து கைதட்டுவாங்க, ஆனால் கீழே இருக்கிற ஏழு பேர் கவனமாக இருக்கணும். ஏன் மிஸ் அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் தலை குனிந்து இருப்பதால் தான் மேலே இருக்கிற ஒரு பெண் கம்பீரமாக நிற்கிறாள், நீங்கள் ஏழு பேர் தலை நிமிர்ந்துட்டீங்கன்னா இந்த மனித பிரமிடு உடைந்து போய்விடும் என்று. காலம் காலமாக என் பெண்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை காமெடியாக கேட்டு சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் நிமிர்ந்து விட்டால் குடும்பம் என்கின்ற பிரமிடு சிதைந்து விடும் என்கின்ற காரணத்தினால் தான் பெண்கள் அமைதியாக இருக்கிறார்களே தவிர, அறிவு இல்லாததால் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்பதை தயவுசெய்து நீங்கள் தவறாக எடை போட்டு விடாதீர்கள் என்று சொல்லி, இந்த உலகத்திலே எண்கள் இல்லாத கணிதம் கூட இருக்கலாம், பெண்கள் இல்லாத மனிதம் இருக்கவே முடியாது, மண்ணின் மைந்தர்களாக இருந்தாலும் எல்லா ஆண்களும் பெண்ணின் மைந்தர்கள் தான் என்று சொல்லி, மனவளத்தில் ஆண்களுக்கு பெண்கள் எப்போதும் குறைந்தவர்கள் இல்லை என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.